மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மருது அழகராஜ் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் வினோபா பூபதி அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும், பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை வேறு, பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை வேறு அப்படின்னு இன்று காலையில் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, கூட்டணிக்கும் கொள்கைக்கும் தொடர்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அதுக்கு பிறகு முதலமைச்சர் சொல்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதே இல்லை, அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு இன்று டாக்டர் அன்புமணி சொல்கிறாரு. எல்லாரும் கடந்த ஒரு வார காலமாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் கொள்கை வேறு, கூட்டணி வேறு, கூட்டணிக்கும் கொள்கைக்கும் தொடர்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடந்த காலத்தில் ஒரு கட்சியை கடுமையாக விமர்சித்ததன் காரணமாக அந்த கட்சியோடு கூட்டணி வைக்காமல் போக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கருத்து வந்து ஏற்கத்தக்க கருத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதனுடைய விளைவுகள் என்ன? இந்த மாதிரி சொல்லிட்டே போகிறதுனால இதனுடைய விளைவுகள் என்ன? இப்படி இல்லாமல் ஒரே நிலைப்பாட்டுடன் தேர்தல் உத்திகளை மாற்றாமல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏதேனும் இருக்கின்றனவா? அப்படி இருந்தால் அதற்கு மக்கள் வந்து எந்த விதமான மதிப்பை கொடுக்கிறார்கள் போன்ற பல கேள்விகள் இதை ஒட்டி வருது. அதை பற்றி நம்ம பேசலாம். ஐயநாதன், உங்களிடமிருந்து அந்த உரையாடலை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கூட்டணிக்கும் கொள்கைக்கும் ஒட்டும் இருக்க வேண்டியதில்லை, உறவும் இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற கோட்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கிட்டத்தட்ட மக்கள் ஏற்றுக்கிட்ட ஒன்றுதான், மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒன்றுதான். 67 நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னிலிருந்து கிட்டத்தட்ட 53-18 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜகோபால் ஆச்சாரியாரும் திராவிட முன்னேற்ற கழகமும் சுதந்திர கட்சியும் ஒன்றா போனாங்களே. அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு பொதுவான அரசியல் சூழல் வந்துட்டு கட்சிகளினுடைய கூட்டணிகளை நிர்ணயிக்கிறது என்று கூட சொல்லலாம். அப்படி ஒரு நிலை அப்போவே ஏற்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி நீங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை எதிர்த்தே ஒரு அரசியலை கொண்டு வந்து அண்ணாவால் நிலைநிறுத்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 71 காங்கிரஸுக்கு 10 இந்திரா காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்து அவங்களுக்கே தமிழ்நாட்டில் கால்பதிக்க இடம் கொடுத்து உயர்த்தி கொடுக்குறாங்க. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி சவாரி என்பது கொள்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு அடுத்த கட்ட வடிவத்துக்கு போதீங்க. என்ன அடிப்படை என்னன்னீங்கன்னா, அதான் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு கொள்கை அடிப்படை என்பதை விட அந்த கட்சிக்கு அந்த மக்கள் ஆதரவு, அதற்கென்று இருக்கக்கூடிய தனித்த மக்கள் செல்வாக்கு, கட்சியோடு சேர்ந்தும் பொது நிலையிலையும் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவுன்னு ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் முன்னாடி எல்லாம் கூட்டணி போட்டால் அந்த அரித்மேட்டிக்கை வந்துட்டு பத்திரிகையாளர்களாகிய அல்லது வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எவரும் ஒப்புக்கிட்டாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி 2001 வரைக்கும் நம்ம அதை பார்த்துருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்குது, அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அல்லது சொல்ல முடியாது, விமர்சகர்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்கணும், எது ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத விட எது நடந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே எஞ்சி நிக்குது இல்ல? ஆமா, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருந்ததுன்னா, இந்த கூட்டணி முயற்சிகள் அனைத்தும் பெரும் தோல்வி அடையும். சரி, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். மக்கள் ஆதரவுன்றதுதான் கூட்டணியினுடைய பலமே ஒழிய, அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குது, அது மெகா கூட்டணியா மைனர் கூட்டணியா இல்லை, அது அப்படி இல்லை. இந்த கூட்டணி என்பதற்கு இந்த மக்கள் தளத்திலிருந்து அந்த ஆதரவு பெருக வேண்டும். பெருக வேண்டும் என்றால் அவருடைய எதிர்பார்ப்பு இந்த கூட்டணியினுடைய வாக்களிப்பதை தவிர வேற எந்த தேர்வும் தேர்வு உரிமையும் மக்களுக்கு கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து வேறு பல காரணங்களுக்காக ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. அது வந்து இவர்கள் வைத்த கூட்டணியை நியாயப்படுத்தி விட்டதாக சொல்ல முடியாது. நாம ஒரு பொருள் கொள்றோம், இல்ல இல்ல, அதை வச்சுதான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அது எப்படி சொல்லுங்க? இல்ல, அந்த மக்கள் ஆதரவு அப்படின்றது என்ன அப்படின்னா, அப்ப அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தேர்தல் அப்படின்னம்னா, அதுக்கு மக்கள் ஆதரவு இருந்ததுன்றதான பொருள். அது ஒரு இயற்கையான ஒரு முடிவு, அது நேச்சுரல் கன்க்ளூஷன். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, மக்கள் மீது ஒரு கூட்டணி என்ற ஒரு உருவகம், இது பலம் வாய்ந்தது, இதுதான் வெற்றி பெறப்போகுது அப்படின்ற ஒரு உருவகம் திரிக்கப்படும் பொழுது அது அரசியல் அல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதார சிக்கல்களிலிருந்து பல்வேறுபட்ட சிக்கல்களில் ஒரு மாற்று நிலைப்பாட்டை நோக்கி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்,
நீங்களே இந்த கட்சி இந்த இந்த ஆட்சியங்களை வஞ்சித்திருக்கிறது என்று சொன்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிமுக கொச்சம் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட்டில் வந்துட்டு எல்லா விதத்திலும் நிதி ரீதியாக எங்களை வஞ்சிக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் கூட்டணி போடுறது அப்படின்ற போது நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்களா தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதா? அப்படி வஞ்சிக்கப்பட்டவர்கள் வஞ்சித்தவனோடு கூட்டு சேர்வது என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளத்தக்கது? அதே மாதிரி நீங்கள் தனியாக ஒரு பட்ஜெட்டை போட்டு இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிவிட்டு அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறவங்களோட போயிட்டு கூட்டணி சேர்க்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலையை எவ்வாறு ஏற்பது? அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நட்பு கேடாய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன அழித்தலுக்கே வந்துட்டு இவங்க துணை நின்றாங்கன்னு சொல்லி இறுதியாக சொல்லி நீங்கள் கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டக்கு பிற்பாடு அவங்களோட போயிட்டு நீங்கள் கூட்டணி போடுறது அப்படின்றது எப்படி மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கும் ஆதரவுக்கும் வந்துட்டு துணை புரியும்? அப்போ எந்த இடத்துல மக்களினுடைய எதிர்பார்ப்பிற்கு ஒரு அரசியல் அணி இல்லையோ அது எப்படி அமைக்கப்பட்டாலும் அது வந்துட்டு மக்களுக்கு எதிரானது தான். சரி, தொடர்ந்து பேசலாம். மற்றவங்கள்ட்ட முதல் கருத்து முதல்கட்ட கருத்தை கேட்டுட்டு திரும்ப வரேன். மருதழகராஜ், நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீங்க இந்த கூட்டணியை? முதலமைச்சர் நியாயப்படுத்துறாரு, துணை முதலமைச்சர் நியாயப்படுத்துறாரு, அமைச்சர்கள் நியாயப்படுத்துகிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அண்ணன் சொன்னது மாதிரி கொள்கை கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளிவிட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்றீங்க. இந்த நிலைப்பாட்டுக்கு வாக்காளர்களும் வந்துட்டாங்க, அரசியல் கட்சிகளும் வந்திருக்காங்க. காரணம், கூட்டணி என்பது ஒரு வகையில் பன்முக கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் உருவாக்குது. பெரிய பலம் இல்லாத கட்சி கூட ஒரு கூட்டணின்ற அடிப்படையில் பாராளுமன்றத்தில் தங்களுடைய குரலை பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக கூட்டணி அமைகிறது. இது அண்ணன் சொன்ன மாதிரி 67 ராஜாஜியோடு அண்ணா ஏற்படுத்தின கூட்டணியின் போது இதே கேள்விகள் அவரிடம் எழுந்தது. அப்பொழுது அவர் சொன்னது, வீட்டுக்குள்ளே திருடன் புகுந்து விட்டான், அவனை அடிப்பதற்கு கையில் கிடைக்கிறதை எடுத்து தான் அடிக்கணுமே தவிர அந்த ஆயுதத்தினுடைய தராதரத்தை சோதித்து பரிசோதனை பண்ணி கொண்டிருக்க முடியாதுன்னு அண்ணாவே சொன்னார். அன்றைக்கே அண்ணா சொன்னதாக இன்னொரு மேற்கோள் இருக்கு, கல்யாண வீட்டுக்கு போறோம், அங்க மதியானம் சாப்பிட்டு வருவோம், நம்ம வீட்டுல அடுப்பு போறது கிடையாது, அடுத்த நாளைக்கு இந்த அடுப்புலதான் அவன் சமைக்க வேண்டியது. இதுவும் அண்ணா சொன்னதான். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இல்ல இப்ப என்ன ஒரு விஷயம்னா, அப்படி கூட்டணி அமைகிற போது இப்ப நீங்க எதை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்குன்னு சொன்னா, நான் எப்படி நினைக்கிறேன், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர் என்று சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சியால் தமிழகத்திற்கு கிடைத்த அனுகூலங்கள் என்ன, பேர் அபாயங்கள் என்ன, அழிப்புகள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் காங்கிரஸ் கட்சியால் கடந்த காலங்கத்தில் ஏறத்தாழ 50 காலத்திற்கு மேலாக இந்த தேசத்தை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியால் இந்த தமிழகத்திற்கு கிடைத்த, தமிழ் இனத்திற்கு கிடைத்த பெருமைகள் என்ன, இழிவுகள் என்ன, அழிவுகள் என்ன என்று பார்க்கிற போது இன்றைக்கு அதிமுகவினுடைய ஆட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய நெருடர்கள் என்று சொன்னால், கொள்கைகள் என்ற அதை வச்சுட்டு நான் நிர்வாகத்தின் அடிப்படையில் பார்க்குறேன். சில நிலுவைகள், ஒதுக்க வேண்டிய ஒதுக்கீடுகள், கோரிய கோரிக்கைகளில் முழுமையான திருப்தியான காரியத்தை செய்து கொடுக்கல என்ற வருத்தங்கள், இவை தான். இவற்றை காலப்போக்கில் சரி செய்ய முடியும். 2014 இதே நிலைமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கையாண்டது அப்படிங்கிறதும் நினைவுக்கு வரும்ல உங்களுக்கு? நான் அதில் சொன்னேன், அது ஒன்றே ஒன்று, அம்மா இருந்த காலத்தில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பொழிவும் அந்த வலிவும் இப்பொழுது இருப்பதாக நானும் ஒட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன், எங்கள் தலைவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அந்த நிலைக்கு அம்மா கொண்டு வந்த அந்த வலுவான நிலைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு வருவது என்று சொன்னால் கொஞ்சம் நெளிவு சொல்வுகள் தேவைப்படும். ஆளும் நிறைந்த அம்மாவினுடைய நிலை, ஒரு அரசியல் தலைமை இந்த கட்சிக்கு கிடைக்கிற வரை இருக்கிற நிலையில் பெரிய தாழ்வு வந்துடக்கூடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்படி ஒரு நிலையாகத்தான் இந்த கூட்டணியை நான் பார்க்குறேன். அம்மா கூட்டணியே இல்லாமல் மோடியா லேடியான்னு வச்சாங்களே அப்படின்றது அம்மாவுடைய காலத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, 37 நாங்கள் ஜெயித்தோம், 2 தொகுதிகளில், ஒன்று தருமபுரியில் திரு அன்புமணி ராமதாஸ் ஜெயித்தார், கன்னியாகுமரியில் பொன்னார் ஜெயித்தார். இப்போ இந்த பாஜக பாமக 2 தொகுதியில் ஜெயித்தது, ஜெயித்த 2 தொகுதி இப்போ எங்கிட்ட வந்தாச்சு. அப்படிங்கிற போது முந்தையே 37-39 மாற்ற முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று, எங்களுக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் இடையிலான நிலுவைகள், அரசியல்வாதியான ஒதுக்கீடுகள், கோரிக்கைகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை இப்போ எய்ம்ஸ் கொண்டு வந்தோம், மீத்தேனுக்கு ஒரு முற்று வைத்தோம், அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நீட்டில் கூட எனக்கு முற்று வச்சிட்டீங்களா? நிச்சயமாக வலிந்து திணித்துவதற்கு எவ்வளவு முயற்சித்தார்களே, ஆனால் முடியலை. இல்ல, தமிழக அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தர முடியாதுன்னு சொன்னாச்சு, மின்சாரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு, திட்டம் நின்றது அவர்களே வெளியேறக்கூடிய நிலையை தான் உருவாக்கி இருக்கோம். அதே தான் ஸ்டெர்லைட்லயும் நடந்தது.
நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதிமுக அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு வெற்றி மேல் வெற்றிகளை குவித்து வருகிறது. ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டோம், எய்ம்ஸ் கொண்டு வந்தோம், காவேரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்தோம். 125 வருஷத்தில் இல்லாத ஒரு பிரச்சனை இன்றைக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு நிலையிலும் இந்த அரசாங்கத்தில் இருந்து முழுமையான திருப்தி எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் கிடைக்காவிட்டாலும், ஏறத்தாழ மக்களின் மிகுதி வெகுகாலமான ஜீவாதார பிரச்சனைகளில் பெரிய வெற்றிகளை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இதே காங்கிரசும் திமுகவும் கூட்டு போட்டு 3 லட்சம் தமிழர்களை முள்ளிவாய்க்கல் கொலை பழி கொடுத்தார்களே, அந்த 3 லட்சம் தமிழர்களை உயிர்ப்பிக்க முடியுமா? கைவிட்டு போன கச்சத்தை அவர் மீட்க முடியுமா? முடியாது. அப்படி பார்க்கிற போது நான் சொன்னது போல குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று பார்க்கிற போது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிகளே முழுமையான திருப்தி இல்லாவிட்டாலும், எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வந்து பழைய 2014 இருந்த வலிமையை பெற்றிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அக்கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு உரியது. எதிர்காலத்தில் இன்னும் வலிமையான அழுத்தங்களை கொடுத்து பெற வேண்டிய கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நிலுவைகளை கொண்டு வந்து சேர்த்து இன்னும் தமிழகத்திற்கு ஒரு பொலிவை உருவாக்க முடியும் என்கிற அனைத்திந்திய அதிமுகவினுடைய முடிவு என்பது மிகச்சரியான முடிவாக நான் கருதுகிறேன். இந்த முடிவில் பாமகவினுடைய பங்களிப்பு அவசியமாகிறது. நான் சொன்னது போலத்தான் அதிமுக அம்மா இருந்த காலத்தில் இருந்த அந்த வலிமையை இப்பொழுது நாங்கள் தனியாக நின்றோ அல்லது வேறு வகையான பரிசோதனைகளில் நின்று விஷ பரீட்சைகளில் இறங்காமல் பாமகவை உள்ள கொண்டு வந்து ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவு தூரம் கடுமையாக விமர்சித்தது என்பதை இப்போ பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற முடிவு சொல்லட்டுமா? விமர்சனங்கள்னு சொன்னீங்கன்னா வலதுசாரியும் இடதுசாரிகளுமே இன்னும் மார்க்சிய கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டுமே கூட்டு வைக்க முடியாது. சிவசேனாவும் பாஜகவுமே கூட்டு வைக்க முடியாது. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமே பல பிரச்சனைகளில் முரண்பாடுகள் இருக்கிறது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், வைகோவினுடைய கேஸ் ஒன்றுமே வேணாங்க. வலைதளங்களில் வைகோவை பேசுறதை மட்டும் பாருங்க, அத்தனைக்கும் சாட்சி இருக்குங்கிறாரு. பெரம்பலூர் சாதிக்க கொலவுன்னதுக்கு சாட்சி இருக்குங்கிறாரு. காட்டன் பெட்டிகளிலே 1000 கோடிகள் வந்து இறங்குனதுக்கு சாட்சி இருக்குங்கிறாரு. என்ன இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க? இதையெல்லாம் வச்சுருவங்க எந்த கூட்டணியில் எப்படி போகிறாங்க இங்கே? ஆக அப்படிப்பட்ட விமர்சனங்கள் இங்கே இருப்பதாக தெரியல. நிர்வாகம் இன்னும் சொல்ல மருத்துவருடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய விமர்சனங்கள் கூட நிர்வாகம் சம்பந்தப்பட்டதாகவும் ஆட்சியின் மீது குறைபாடுகள் சொல்லப்பட்டதாகவும் இருக்குமே தவிர, அதை கடந்த மிக கடுமையான விமர்சனங்கள் அவருடைய இந்த ஆட்சி காலத்தில் ஒரு வைக்கல. அதனால வந்து இங்க இந்த கூட்டணியில சேர்வர்களுக்கு கூட ஒரு பெரிய நெருடல் இருக்கதா நான்கிறதுல, அதுவே நீங்கள் வைகோ அங்க போய் சேர்றதுன்றதுலாம் பெரிய கஷ்டமா இருக்கும். டாக்டர் ராமதாசனுடைய விமர்சனங்களும் சரி, டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய விமர்சனங்களும் சரி, அது கொள்கை சார்ந்த அளவிலான விமர்சனங்களா, அதை தாண்டியும் தனிப்பட்ட தாக்குதல்கள் அதுக்குள்ள இருந்ததா இல்லையாங்கிறது அந்த விமர்சனங்களை அந்த வீடியோக்களை நேரில் பார்க்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும். பட் நம்ம பேசலாம். வினோபா பூபதி, நாங்கள் தனியாக நின்றோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை, அதனால் இப்போது எங்களுடைய தேர்தல் உத்தியை தேர்தல் வியூகத்தை மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு இன்றைக்கு டாக்டர் அன்புமணி சொல்கிறாரு. ஒரு தேர்தல் உத்தி வெற்றி அளிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத எத்தனை தேர்தல்கள் மூலமாக நீங்கள் வந்து புரிந்து கொள்வீர்கள்? ஒரே தேர்தலில் உத்தியை மாற்றிடுறது அப்படிங்கிறது சரிதான்னு நினைக்கிறீங்களா? பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியா இல்லை இதுதான் பெஸ்ட்டா அப்படின்றத தாண்டி எதை செய்ய முடியும் அப்படின்றது வந்து ஆட்டோவான் பிஸ்மார்க் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் அட்டைனபிள், பெஸ்ட்டு இல்லைன்னா கரெக்ட் அப்படின்றத சூஸ் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா எந்த கட்சி சூஸ் பண்ணியிருக்கு? இல்லை மற்ற கட்சிகள் சூஸ் பண்ணலங்கிறதுக்காக நான் கேட்கறது என்னன்னா, மற்ற கட்சிகள் சூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக, மற்ற கட்சிகள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தா பாட்டாளி மக்கள் கட்சியும் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கணுமா? மற்ற கட்சிகள் செய்யாத பல விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லும் போது என்னன்னா, மற்றது எல்லாம் தப்பு, நாங்க புதுசா மாத்துறோம், அதனால நாங்க வந்து வேற ஒரு யூகம் வச்சு புது அப்ரோச் கொண்டு போறோம்னா, நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது எல்லாரையும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம், ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. உச்சநீதிமன்றம் போய் 3321 மதுக்கடையில் மூடி இருக்காங்கல்ல இந்தியாவில், இதில் எந்த கட்சி செஞ்சிருக்கு? அதான் நீங்க அப்படி வேறுபட்ட பல நடவடிக்கைகளை மேற்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி. இல்லை நான் கேட்கறது என்னன்னா, சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் போய்தான் சாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் வெளியிலேயே பலவிதமான அழுத்தங்களை கொடுத்துட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது தேர்தல் உத்தியை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். அது இந்த கட்சியோட சுதந்திரம், இந்த கட்சியோட முடிவு, உரிமை. அது வந்து கட்சிக்கு அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு சொல்கிறேன், இந்தியா வந்து ஃபஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. கரெக்ட். விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கடைபிடிக்கல. கரெக்ட். 6% வாங்கின பாட்டாளி மக்கள் கட்சி, 6% வாங்கின மக்கள் நல கூட்டணி, 1% வாங்கின நாம் தமிழர் கட்சி,
கிட்டத்தட்ட 15-16% வாங்கின கட்சிகளுக்கு இன்றைக்கி சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவமே இல்லையே. இது வந்து கட்சிகள் பண்ண தப்பா கேட்குறேன், கட்சிகள் பண்ண தப்பா? ஒரு விஷயத்தை ஆராயும் போது இது இந்தியாவில் நடக்குது, இந்தியாவில் தேர்தல் எப்படி நடக்கிறது, இங்கே என்ன மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ணன் ஐயதானன் அவர்கள் வந்து வழக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதிமுக பாமக சொன்னாங்க. அதுக்கு அந்த பக்கம் சொல்லும் போது வசதியாக வந்து அந்த கட்சிகளை பேரை கூட சொல்லலை. காங்கிரஸ் கட்சி, திமுக கட்சி, பொருந்தா கூட்டணி, அவங்களுக்குள்ள முரண் இருக்குன்னு அந்த பேரை கூட சொல்லலை. சொன்னார் இல்லை இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்லை, இன அழிப்புக்கு அந்த அழிப்புக்கு பொறுப்பான கட்சி அப்படின்னு வெளியே வந்த கட்சி அப்படின்னு சொன்னாங்களே தவிர கட்சி பேரை சொல்லலை. இங்கே இந்த மாதிரியான நிலைகளில் நாங்கள் வாழ்கிறோம். நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் அண்ணாமலை தப்பு சொல்லலை. சில நேரங்களில் எல்லாருமே தவறு செய்வாங்க தான். ஒரு கான்ஸ்டிடியூஷனில் இந்தியாவில் அரசியல் எலெக்ஷன்ஸ் இப்படி தான் நடக்குது. இப்போ இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, 40% ஓட்டு வாங்கிடுச்சுன்னா 60% வேணான்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 60% பேர் வேணான்னு சொன்னது தானே அதிகம். அப்புறம் எப்படி 40% வர வாங்குறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குல்ல. நாம் வந்து ரிஃபார்ம் பண்ணோமா? நாம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி புது மெத்தட்ஸ்க்கு வந்தோமா? பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும், அந்த மாதிரியான தேர்தல் சீர்திருத்தங்கள் இந்தியா கொண்டு வரணும்னு சொல்கிறோம். இதை யாராவது வெளியே போய் சொன்னாங்களா? இந்த ஊடகங்கள் வெளியே போய் சொல்லிச்சா? தொடர்ந்து எத்தனை முறை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த கொண்டு போய் ஐயா அவர்கள் எவ்வளோ இடத்துல போய், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை மட்டுமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கிட்டத்தட்ட 4 தடவை இந்த 8 ஆண்டில் சந்திச்சிருக்காரு. இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட தேர்தல் சீர்திருத்தங்களை கொள்ளி என்னென்னா வசதியாக ஒரு மணி நேர தொலைக்காட்சி விவாதங்களுக்கு கொள்கை கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக நீங்கள் வந்து பிரித்து விளையாண்டுடலாம். எந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ள தான் இருக்கும், இந்த சிஸ்டத்துக்குள்ள பெஸ்ட் எதுன்றதை பார்த்து தான் யுக்திகளை வகுக்க வேண்டும். இந்த ஒரு நாளோட தொலைக்காட்சி உரையாடல்கள் முடிஞ்சிர போறது இல்ல. இத பத்தி இதற்கு முன்னாலே நடந்துருக்கு. நீங்க சொல்ற அதே விஷயங்களுக்காக முதன்மையான கட்சிகள் அல்லது பிரதானமான கட்சிகளுக்கு கையில சிறிய கட்சிகள் அல்லது வளரும் கட்சிகள் என்ன நிலைமைக்கு உள்ளாகின்றன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றியும் தொடர்ந்து ஊடகங்கள்ல பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஊடகங்களும் பேசிட்டு இருக்கு, வந்திருக்கிற விருந்தினர்களும் பேசிட்டு இருக்கு. தேர்தல் வரும்போது ஒரு தடவை நீங்க வந்து நீங்க ஊடகங்களை நான் குறை சொல்லல, ஏதாவது ஒரே ஒரு டிபேட் எடுத்து 5 ஆண்டுகளுக்கு நடுவில் திடீர்னு ஒரு நாள் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் நான் டிபேட் நடத்திருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ரிட்டையர்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டு நாங்கள் டிபேட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் அது பாசிபிள்னு சொல்லி இந்த சேனல் இல்லை, எந்த சேனல்லையும் காட்ட முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் என்னென்னா பண்ணிட்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றது ஒன்று நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா நான் யாரும் தனியாக வந்து நினைக்கல, தனியாக ஒரு சிறிய கட்சிங்கன்னு சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள்ன்றது இது கிடையாது. அந்த கட்சிகளின் கொள்கை எவ்வளோ உன்னதமானது, மக்கள் நலன் சார்ந்தது தான் இங்கே மேட்டர். இங்கே ஓட்டு வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்க சொன்ன எஃபிடிபி சிஸ்டத்துக்குள்ள பாதிக்கப்படுற கட்சிகள்னு நீங்க சொன்னதுனால தான் நான் அந்த சிறிய கட்சிகள்ங்கற சொல்ல பயன்படுத்துறேன். அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள முதன்மையாக போய் எல்லைக்கோட்டை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெற்ற வாக்குகளுக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போகிறது இந்திய ஜனநாயகத்தில் அப்படின்னு நீங்கள் வெளிப்படுத்திய அதே உணர்வை தான் நான் அந்த சிறிய கட்சிகள் 234 தொகுதிகள் உள்ள தமிழ்நாட்டில் 6% ஓட்டு வாங்கணும் அப்படின்னா 100 சீட்டுக்கு 6 சீட்டு, சரி 200 சீட்டுக்கு கிட்டத்தட்ட 12-20 சீட்டுன்னு வச்சிங்களேன், 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் எங்கள் உள்ளே போய் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், விவாதம் பண்ணும்போது கொள்கை வேறு வழியில் நீங்கள் கேட்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ஒரு யுக்தியை கடைபிடிச்சிங்க, அந்த யுக்தியை ஒரு தடவையிலேயே நீங்கள் கைவிடுறீங்களா, அதை ஏன் தொடர்ந்து நீங்கள் கொண்டு போகலன்னு கேட்குறீங்க. அந்த யுக்தி சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்துது. அதுக்கப்புறம் இது வந்து பாராளுமன்ற தேர்தல். அப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்குமே வித்தியாசம் இருக்குது நிறைய. சரி, அதுக்கப்புறம் அதுக்கடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும். அப்போ என்னென்னா, இந்த யுக்தியை பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் உடனடியாக கைவிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைகளில் இருக்கிற பெரிய அநியாயத்தை எப்போ கேட்க போகிறோம், அந்த அநியாயத்துக்கு நடுவில் தான் இதை விவரிக்கணும். அப்போ தான் ஆட்டோவான் பிஸ்மார்க்கோட அந்த கொள்கை வந்து, ஆர்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் பெஸ்ட் திங், சூசிங் த நெக்ஸ்ட் பெஸ்ட் திங். இருக்கிற இந்த சட்ட விதிமுறைகளுக்கு நடுவில், இருக்கிற ஓட் பேங்க் நடுவில், இருக்கிற விஷயத்தில் கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணாமல், கொள்கைகளை எல்லளவும் சரி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு வெற்றி கூட்டணியை அமைக்கணும் அப்படின்றது தான் எந்த ஒரு கட்சியும் தன்னோட யுக்தியாக பயன்படுத்தும். அதில் எதுக்கு நம்ம வந்து கொள்கையில் சமரசம் இல்லைன்னு சொல்றீங்க? நான் என்னன்னு கேட்குறேன், சமரசம் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, சமரசமே கிடையாது. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், எந்த கூட்டணியிலையும் கொள்கையும் சமரசமே கிடையாது. இன்னொரு பேசலாம் சிந்தன்,
பூபதிட்ட கேட்ட அதே கேள்விதான். ஒரு தேர்தலோட உங்களுடைய தேர்தல் ஊத்தியை மாத்திக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சரியானது? அதான் இப்போ அது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, ஐந்து கட்சிகளோடும் எந்த விதமான உறவும் இல்லை அப்படின்னு 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த நிலைப்பாட்டை பற்றி யாரும் பேசுவதாக தெரியல. இல்லை, அதாவது பிஜேபி ஆட்சி என்பதை வெளியில் அகற்ற வேண்டிய தேவை இருக்குதுங்கிறதையும் தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கோம். ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டாக சொல்கிறோம், ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி சொல்லலை. இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிற அபாயம் எப்படிப்பட்டதுங்கிறத பார்த்து சொல்கிறோம். ஒன்று, தமிழ்நாட்டிலிருந்து நம்ம பேசும்போது நேரடியாகவே அது நீட்டாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, நாம் நேரடியாக பாதிக்கப்படுற பிரச்சனைகள் இப்போ மற்ற கட்சிகளும் மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அதை விமர்சித்து வந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து தமிழகத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய மதசார்பற்ற கட்டமைப்பை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கத்தை அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும்ங்கிறது முதன்மையான பிரச்சனையா முன்னுக்கு வருது. என்ன காரணம், என்னென்ன காரணங்களுக்காக நீங்க பிஜேபி ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரீங்களோ, அந்தந்த காரணங்கள்லாம் இருக்குல்ல, அந்தந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் இன்று ஆதரிக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி இடத்திலும் எழுமுனை அளவும் வெளிப்படாது அப்படிங்கிற வாக்குறுதியை உங்களால் மக்களுக்கு கொடுக்க முடியுமா? மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்துத்துவத்துடைய தாக்கம் காங்கிரஸ் கட்சியில கூட இருக்குன்னு நம்ம விமர்சிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. மத்திய பிரதேச தேர்தல் பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போவும் வெளிப்படையாகவே சொல்லுது, காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் கட்சி மத்திய பிரதேச தேர்தலை எதிர்கொண்ட விதமே இன்னொரு இந்துத்துவ கட்சியை போல இருந்ததுன்னு நாங்கள் பேசுகிறோம், விமர்சிக்கிறோம், வெளிப்படையாக விமர்சிக்கிறோம். ஆட்சிக்கு வந்த பிறகு கூட பசு காவலர்கள் என்கிற பெயரில் நடந்த வன்முறைகள் மத்திய பிரதேசத்தில் உண்டு. ஆனால் என்ன சிக்கல்னா, ஆர்எஸ்எஸ்ஸோடு அந்த ஆர்எஸ்எஸ் வந்து தேர்தல் களத்துக்கே வந்தது கிடையாது, ஆனால் அதோடு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி அமைச்சு ஒரு ஆட்சியை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மத்திய ஆட்சி அதில் குவிந்திருக்கிற அத்தனை அதிகாரங்களையும் ஒரு ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு ஏற்கனவே பல பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக தடை செய்யப்பட்ட, குறிப்பாக நாட்டினுடைய மகாத்மா காந்தியவே கொலை செய்த அந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் இல்ல தடை மட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக தடை செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள்னு பார்த்தா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றுபட்ட இந்திய கட்சியும் தடை மட்டும் இல்லையா? அது விதிவிலக்கு கிடையாது. என்ன காரணத்துக்கு தடைங்கிறதா நான் சொல்ல வரேன். அது ஒரு இந்தியா சுதந்திர இந்தியா கண்ட முதல் பயங்கரவாத நடவடிக்கை. அந்த நடவடிக்கையை கொண்டாடிய ஒரு அமைப்பு சர்தார் வல்லபாய் பட்டேல் தடை செய்யும் பொழுதே இவர்கள் காந்தியுடைய படுகொலையை கொண்டாடியது, அவர்களுடைய கருத்து விஷம்தான் இந்த கொலைக்கு காரணமாக இருந்ததுன்னு உட்பட பேசினது, அதை ஒட்டி நடந்த கலவரங்கள், நாட்டு பிரிவினையின் போது கலவரங்களில் யார் பின்னால் இருந்து செயல்பட்டாங்கன்னு பல இடங்களில் நம்ம ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறோம். தேர்தலில் எதிர்கொண்டு ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் அது வேற, ஆனால் பாரதிய ஜனதாவோடு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டு இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்கங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு ஃபாசிச அபாயம் இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான உத்தி என்னன்னு பார்க்குறோம். என்ன பிரச்சனைனா, கூட்டணி என்று வந்த உடனே இப்போ சிபிஎம்க்கு ஒரு கொள்கை இருக்குது, சிபிஐக்கே கொள்கையில் மாறுபாடு இருக்குது. எனவே தேர்தல் நேரத்தில் எல்லாரும் தனித்தனியாக இயங்கணும்னு யாரும் பேசலை. அதை கடந்து தான் தொகுதி உடன்பாடுகள் செய்கிறோம், வாக்கு சதவீதத்தை பகிர்ந்துக்கிறோம். தேர்தல் முறை காரணமாக இந்தியாவில் கூட்டணி அரசியலை எந்த விதத்தில் நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி ஏற்பாட்டை சமரசமானது, சந்தர்ப்பவசமானதுன்னு, சந்தர்ப்பவாதமானது அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதே அளவுகோல்கள் உங்களுக்கும் பொருந்தாதா? இல்லை, அதாவது அரசியலில் சமரசங்கள் என்பது தவிர்க்க முடியாதது தான். ஆனால் என்ன சிக்கல்னா, சந்தர்ப்பவாதம்ங்கிற பேர் எங்கே வருதுன்னு சொன்னால், நேற்று வரை நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, உங்களை பின்பற்றக்கூடிய மக்களை, உங்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்களை ஒரு ஒரு கருத்தை நோக்கி ஈர்த்து வரீங்க, அதற்கு பிறகு திடீரென அவர்களை வாக்கு வங்கியாக மாற்றி விடுகிறீர்கள். இதை வச்சு பேரம் பேசுறீங்க. இது பேரம் பேசப்படுகிறதா, தனிப்பட்ட நலனா, மக்கள் நலனா என்பதை தேர்தல் களத்தில் முன்வைக்க வேண்டிய தேவையும் விமர்சிக்க வேண்டிய தேவை ரெண்டு கட்சிகளுக்கு உண்டு. அவங்க கூட எங்களை சந்தர்ப்பவாதம் சொல்லட்டும், நாங்கள் அவங்களை சந்தர்ப்பவாதம் சொல்கிறோம். ஆனால் எது உண்மை என்று பகுத்து பிரித்து பார்க்கிற வாய்ப்பை குடிமகனுக்கு நம்ம விடணும். இந்த விஷயத்துல உண்மைன்னு ஏதாவது இருக்கா? இருக்குல்ல, இருக்குல்ல. இன்னைக்கு அரசியல் மக்கள் வெள்ள பேப்பர் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா விதமான அரசியலும் தெரியதான் போகுது. அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க மக்கள் தான்.
இப்போ என்ன சிக்கல், ஒரு குறிப்பிட்ட முழக்கத்தை வைத்து ஒருத்தரை ஈர்க்கிறோம். இப்போ ஒரு சிபிஐ வழக்கு வந்து கண்டிப்பாக முதல்வர் மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆளுநரை சந்திக்கிறோம், இந்த ஆட்சியவே அகற்றணும்னு சொல்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது இதை ஊழல் ஆட்சின்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அதை வந்து ஆளுநர் சொல்லட்டும், ஆளுநர் சொல்றதா இருந்தா தான் அப்பவே சொல்லியிருப்பாரு, ஆளுநர் தான் கையை சேர்த்து வைக்கிறாரு. ஆளுநருடைய வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கமே. இந்த இதுதான் இப்ப நம்ம ஒரு சுயாட்சியை பத்தி பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு சமூக நீதியை பத்தி பேச இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன், உங்க தருணத்துல நீங்க பேசலாமே. என்ன இருக்கு, ராஜ்யசபால எம்பி இருக்காங்க, எந்த கட்சியோட துணையோட ராஜா அவர்கள் ராஜ்யசபால எம்பியா இருக்காங்க? சரி, ராஜா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் ராஜா இருக்காங்கல்ல, எந்த கட்சியோட துணையோட அவங்க வந்து ராஜ்யசபால மெம்பர் ஆனாங்க? திமுக தலைமையிலான ஒரு அணியில காங்கிரஸ் கட்சி தொகுதி உடன்பாடு முடித்திருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசிட்டு இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேசிட்டு இருக்கு. தேர்தல் காலத்துல எங்களுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி ஆக வேண்டும், 31% வாக்கு மட்டும் வாங்கிட்டு ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலையே பாசிச மயமாக்குகிற ஒரு சூழல் நடக்குது. இது உண்மையான மக்கள் முன்னால வைக்கிறோம், மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, முடிவெடுப்பாங்க. ஆனா என்ன சிக்கல் இருங்க, எதுல இவர் கோபப்பட்டாரு, இல்ல எதுல இவர் கோபப்பட்டாரு, எந்த விஷயத்துல கோபப்பட்டாரு, ஒரு ராஜசபா சந்திச்சு இந்த ஆட்சி பண்ணிருவாரா, ராஜசபால இருக்காங்க. உங்களுக்கு அதிமுக கொள்கை கூட்டணி நிலைப்பாடுல கம்யூனிஸ்ட்காரங்களுக்கோ இது வந்தது பிரச்சனை சொல்றானா, ஒரு பாதி உண்மை. இன்னொரு பாதி உண்மை, அந்த தேர்தல்ல அவங்க கூட்டணியில தான் அந்த அதிமுக உறுப்பினர்களும் வெற்றி பெற்றார்கள் சேர்த்து பார்க்கணும். நீங்க அதை சேர்த்து பார்க்கும் இந்த கேள்வி வராது, இந்த கேள்வி வராது. நம்ம பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயநாதன், இந்த ஒரு தேர்தலோடு எங்களுடைய உத்தியை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் அப்படிங்கிற சூழலுக்கு கட்சிகள் ஏன் வருது அப்படின்னு பார்க்குறீங்க? இப்போ இந்த கட்சிகள் இப்படி வருது அப்படின்ற ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, ஒரு கட்சிகளினுடைய இடத்துல இருந்துட்டு அரசியலை பார்க்கறது, இதே அரசியலை மக்கள் இருந்துட்டு நீங்கள் பாருங்களேன். இந்த மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியினுடைய அடிப்படைகளை இந்த கட்சிகள் புரிந்து கொண்டு தான் கூட்டணி அமைக்கின்றனவா? டிமானிட்டைசேஷன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னு வாங்கலை, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்திய சமூக பொருளியல் அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது வந்துட்டு பண மதிப்பு நீக்க நடவடிக்கை. எவ்வளோ பேர் வேலை இழந்தாங்க, எந்த அளவுக்கு பொருளாதாரம் பின்னடைக்கு போச்சு, எவ்வளோ தூரம் ரொக்கப்பற்றாக்குறை ஏற்பட்டது, எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, வேளாண் சந்தைகள் எல்லாம் எந்த அளவுக்கு அடிபட்டு போச்சு, இந்த மக்களெல்லாம் எப்படி ரோட்டில் நின்னாங்க, எவ்வளோ பேர் செத்து போனாங்க அப்படின்றது. அடுத்தபடியாக சிறு குறு தொழில்களை வந்துட்டு ஒரு கட் த்ரோட் காம்படிஷனில் வந்துட்டு அவங்களை அடித்து தூக்கி எறிஞ்சது ஜிஎஸ்டியுடைய இம்ப்ளிமெண்டேஷன். இதில் வேலை இழந்தவங்க யார்? இப்போ திருப்பூர் செத்து போச்சுன்னா அது ராமநாதபுரத்தில் பாதிப்பு இருக்கு. ஸோ இங்கே தேள் கொட்டினது அங்கே நெருங்கிட்டது. இப்படியாப்பட்ட ஒரு பொருளாதார வாழ்வு, ஒரு பரந்துபட்ட நிலையில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு வரும்போது, நண்பர் அழகராஜ் சொல்றாரு, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் உண்மைதான். எந்த நன்மையை இது பண்ணி மோடியை மீண்டும் நீங்க ஆதரிக்கிறீங்க? உங்களுடைய கூட்டணின்றது மீண்டும் மோடியை நோக்கி இருக்கிறது. இந்த மோடியால் ஏற்பட்ட பாதிப்பு இந்த நாட்டு மக்களை பாதித்திருக்கிறது. நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் உங்களது அரசு 5 லட்சம் பேரை வைத்தது. நீங்க பயன்படுத்துற மீண்டும்ங்கிற சொல் வந்து பொருந்துமா அவங்களுக்கு? அவங்க போன இடம் வரைக்கும் அவங்க ஆதரிக்கலையே. அவங்கதான் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கின்ற கட்சியினுடைய தலைவியோட பேசுறாங்க எல்லாமே. வாட்எவர், அவங்க வந்துட்டு பாஜகவோட கூட்டணின்றது தான் முக்கியம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பாமகவோட வர்றது, பாமக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது எப்படியா இருக்கட்டும். என்ன சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க எதை முன்னிறுத்துறீங்கன்றதை பாருங்க. இந்த நாடாளுமன்றத்துக்கான தேர்தல்,
நாட்டை கடுமையாக பாதித்த ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்து கொண்டு நீங்களே சொல்லியிருக்கிற தமிழ்நாட்டில் அஞ்சு லட்சம் பேர் வேலைக்கு அனுந்தான்னு இந்த நாடு முழுவதும் எவ்வளவோ கணக்கே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. இவ்வளவு தரவுகள் விவரங்கள் எல்லாம் வந்துட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் ஒன்றும் செல்வி, ஜெயலலிதாக்கு அப்புறம் தமிழ்நாட்டு நலன்கள் எல்லாம் நீங்கள் விட்டு தந்துட்டீங்க அப்படின்ற ஒரு ஸ்வீப்பிங் குற்றச்சாட்டெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு கடின சூழலில் இருக்கிறத வந்துட்டு உங்களாட்டம் பேச வந்தவங்க எல்லாருமே எங்ககிட்டையும் பேசியிருக்கிறாங்க, நீங்களும் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. பல்வேறுபட்ட பட்ஜெட்லேயே தான் வெளிப்படுத்துறீங்களா? தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த 24 திட்டங்கள், 26,000 கோடியில் நடந்து கொண்டிருந்த 24 திட்டங்கள் இந்த மத்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு விட்டன. யாருக்கு இழப்பு? யார் சொன்னது பட்ஜெட் அறிக்கையில்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற குழு கொடுத்துட்டு நிதியமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாரு. அப்போ என்ன இது? அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் அரசியலை பாருங்கள். இப்போ எல்லாருமே மாறலாம் கொள்கையில் இருந்துட்டு. கம்யூனிஸ்ட் சைனா இன்றைக்கி ரெட் கேபிட்டலிசம் விமர்சிக்கிறோம், ஆனால் அந்த முதலீட்டுக்கு நடு அனுமதிப்பதுன்னு அந்த பாதைக்கு கொண்டு போனார அந்த பிரதமர். அவர் என்ன சொன்னார்? பூனையின் நிறம் என்னவென்பது அல்ல, அது எலியை பிடிக்கிறதா இல்லையா. அப்போ இந்த கடைசி இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து ஏன் பாமக பார்க்கல? எலியை பிடிக்கிறது நோக்கம் இல்லை, அது வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு ஜனங்க பேசுவாங்களா இல்லையா? பாசிபிலிட்டி அப்படின்றது என்ன? அது ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியா இல்லை நாட்டுக்கான பாசிபிலிட்டியா? எடுத்த நிலைப்பாட்டுக்காக எதை வேணாலும் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்தா இல்லையா? நீங்கள் வந்துட்டு இந்த நாட்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கூடுதல் இது இருக்குது. ஏன்னா நான் போன தேர்தலில் நான் என் குடும்பத்தோடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி காரனுக்கு நான் சட்டமன்றத்தில் ஓட்டு பாக்கி அளிச்சிருக்கிறேன். அவர் வந்துட்டு இந்த டிப்ளமா என்ன இந்த இன்னும் ஒரு இன்ஜினியரிங் அவர் படித்தவர், நான் எல்லாமே அவரை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறவரில் ரெண்டு பேர் தான், ஒரு கம்யூனிஸ்டுக்காரர் ஒரு பாமகக்காரர் தான் எனக்கு தேர்னவங்க, நான் எடுத்துகிட்டு போய்ட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுறேன் வாக்களிக்கிறேன். ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துனீங்கல்ல, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துனீங்கல்ல, இந்த ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கைக்கும் இன்றைக்கி எடுத்த நிலைக்கு உரிய ஒரு உறவை காட்டுங்க. நீங்கள் பார்க்கலாம், உங்களை மதிக்கலன்னு நீங்கள் வெறுத்துருவீங்களா? ஒரே தேர்தலையும் நீங்கள் வந்துட்டு 6% இருந்தது 46% ஆகிட முடியுமா? அதுதான் அண்ணாவே காணாத காணல, நீங்கள் காண்றீங்க. அவர் பதில் சொல்லுவார், பதில் சொல்லுவார். அய்யனாதன் அவர்கள் 800 கட்சியில் இருந்தால் வெளியிருந்திருக்காங்க. கட்சி அரசியல் எந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இழந்து வெளியே வந்தாருன்றது தெரியல. நம்பிக்கை இழந்து கட்சி அரசியல் இருந்து வெளியே வர இல்ல, நான் கேக்குறது தலைமை மேலயே அது ஒண்ணு. நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கிறது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, மக்கள் நிறைய பேர் அதை விரும்பவும் செய்வாங்க. அவர்கள் ஏன் வந்து தேர்தல் அரசியல் நம்பிக்கை? தேர்தல் அரசியல் வேறு, தேர்தல் இல்லாம நான் வந்து என்ஜிஓ நடத்திக்கிட்டு சோசியல் சர்வீஸ் பண்றதுன்றது வேறு. தேர்தல் அரசியல்னு வந்துட்டு அதிகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாட்டாளி மக்கள் கட்சி சென்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் சமூக ஒப்பந்தங்கள் பண்ணுச்சு. எத்தனை பேர் பாராட்டினாங்க அதை? எல்லாரும் அய்யநாதன் அவர்கள் மாதிரி ஏதோ தெரிஞ்சவங்க படிச்சவங்க பண்றாங்க. நான் சொல்லிடுறேன், கேட்டாங்க ஒவ்வொரு ஊருக்கும் போய் சமூக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த நாட்டிலுள்ள ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு, பாப்புலேஷன் யாரு, என்னென்ன கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி சமூக ஒப்பந்தங்கள் போட்டு அதை தான் கொண்டு போய் நாங்கள் தேர்தல் அறிக்கையாக மேனிஃபெஸ்டோ கொண்டு போய் வச்சோம். இப்போ எதுவுமே பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு என்ன எடுத்திருக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 30 கால கட்சி. இதுவரை சட்டமன்றத்தில் 52 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, இதுவரை பாராளுமன்றத்தில் 17 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, 5 மத்திய அமைச்சர்கள் இருந்த கட்சி. சும்மா போகிற போக்கில் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டு போகிறது என்ன மாதிரியான மனநிலை? என்ன மாதிரியான மனநிலை இந்த நடுநிலைகள்லாம் எங்க? இந்த நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு, நீங்க மோடி இல்லைன்னு, மோடி சரி வேண்டாம் இந்த கூட்டணி சரி, நீங்க வேற யார் நல்லவங்கன்னு காமிங்க, அப்போ உங்க கலர் தெரிஞ்சிடும்ல. வேற எது நல்லது இருக்கு நாட்டுல? விடல, நான் உடனே கேட்டேன், வேற என்ன நாட்டுல இருக்கு? நீங்க உங்க உங்க உங்களுக்கு ஆதரிச்சிட்டீங்கன்னா நீங்க யாருக்காக வக்காலத்து வாங்குறீங்க நாங்க தெரிஞ்சு போடல. ஒரு 6 நாள் இல்ல, நான் பேசி முடிச்சிருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன மாதிரியான அனுபவம்? ஒண்ணு இல்ல, இதுவரை இந்திய வரலாற்றுல எந்த கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கை போட்டிருக்காங்க? எந்த கட்சி ஆல்டர்னேட் டிரான்ஸ்போர்ட் பாலிசி, ஆல்டர்னேட் அக்ரிகல்ச்சர் பாலிசி, ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி,
ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி, இந்த மாதிரி 40 ஆவணங்களை இந்த 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 கட்சி செஞ்சிருக்கு. இத்தனை ஆண்டுகள் நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த கட்சியும் இன்னொரு கட்சியும் சராசரியா ஒன்று இல்ல இல்ல மறுக்கலன்னு கிடையாது நினைக்கிறேன். மாற்று கொள்கைகளை முன்வைத்தது எதையும் அவர் மறுக்கல. ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு கேள்விதான். இந்த அதிமுக 40% வாக்குகளை வாங்கினதுங்க, யார தேடுறாங்கன்னு பாருங்க. 3% பயங்கரமா பேசலாம். நீங்க 6% 2% 3% ஏன் பேசுறீங்கன்னு. இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள், இது பாராளுமன்ற தேர்தல். இந்திய அரசை யார் தலைமை தாங்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல். இருங்க, வியாக்கியானம் தான் அது. என்ன நான் ஏன் வியாக்கியானு சொல்றேன் கேளுங்க. ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க போகுது. அந்த கட்சி தன்னுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி இந்த 10 கோரிக்கைகள் தற்போது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேவையான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளுக்கு அடிப்படையில் நீங்கள் இந்த கூட்டணியை அமைத்தோம் அப்படி நாங்கள் இந்த கூட்டணி அமைத்தோம் சொல்றோம். அதுல 7 தமிழர்கள் விடுதலை, மேகதாது அணை கட்ட விடாமல் தடுத்து நிறுத்துதல், பாதுகாக்கப்பட்ட காவேரி டெல்டா கொண்டு வர்றது, இருங்க, நீட்டை ரத்து பண்றது, மணல் குவாரியை ரத்து பண்றது, பழைய ஓய்வு திட்டத்துக்கு போறது, இது மாதிரி 10 கொள்கையை அடுக்கி இன்னைக்கு வந்து மருத்துவர் அன்புதான் ஸ்ட்ரெஸ்ஸை மீட் பண்ணாரு. அதையும் பார்த்துட்டு வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்னு போற போக்கில குற்றம் சாட்டுறது. இது வந்து நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு இங்கே சில பேர் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அரசியல்ல நடுநிலை அப்படின்றது எதுவுமே கிடையாது. அரசியல்னா போர். அந்த போர்ல இருங்க, வாக்கு வங்கியை வச்சுதான் இங்க யார் ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டத்துல யார் அதிக வாக்கு இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கான்ஸ்டுவன்சி ரெப்ரசென்ட் பண்றாங்க. அது இருக்கும் போது நீங்க ஏன் தலைமை தாங்க ஒரு கூட்டணி அமைக்கலன்னா, நாங்க ஒரு கூட்டணி அமைச்சு அதை வேற யாரோ நமக்கு ஆகாதவங்க, தமிழகத்துக்கு தேவையில்லாதவங்க, தமிழகத்துக்கு நலன் விளைவிக்காதவங்க, தமிழகத்திற்கு தீய சக்தியா இருக்கிறவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கடந்த காலங்களிலே உரிமையோடு கேட்டோம், பாராளுமன்றத்தை முடக்கி கேட்டோம், பல நாள் பாராளுமன்றத்தை இயங்க விடாமல் செஞ்சோம். அப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் இப்போ இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தை பெற முடிஞ்சது. 125 போராட்டத்திற்கு அதிகபட்சமான ஒரு வெற்றியை நம்மளால் பெற முடிஞ்சது. சட்ட போராட்டம் கூட ஆளும் அரசு தான் அதனை முன்னின்று நடத்தியது, ஒரு சளைக்காத போராட்டத்தை நடத்தியது. இன்னும் சொல்ல போனால் அம்மா மீதான வழக்கு, கர்நாடகத்தில் சொத்து குவிப்பு வழக்கு நடக்கிற போது அந்த கர்நாடகத்துக்கு எதிரான வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்து தன் வழக்கிலே அம்மா தோற்று போனார். அந்த தமிழகத்தினுடைய வழக்கிலே வெற்றுகின்றார். ஆக என்னை பொறுத்தவரை இந்த இயக்கம் குடகு விட்டு குதித்து வரும் காவிரியை அடகு வைத்த குற்றவாளிகள் திமுகவினர் மீட்டு வந்தது அனைத்து இது அதிமுக. 9 கொள்ளேற்று கோடஞ்சுவாணி மறுமையிலும் புள்ளாளி ஆயமகள் என்று கலித்தொகை பாடிய ஜல்லிக்கட்டு உரிமையை பறிகொடுத்தவர்கள் திமுக காங்கிரஸ். அந்த போராட்டத்தை அனுமதித்தது அதிமுக. லாவகமாக போராட விட்டு அதே நேரத்தில் மாதிரி சுட்டிருந்தா ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்தோம். இந்த மீத்தேன் விவகாரத்தில், ஸ்டெர்லைட் விவகாரத்தில் இயன்றவரை எல்லா விஷயத்திலையும் ஒரு அரசாங்கம் 100% வெற்றியை பெற்றுவிட முடியாது. குறை இருக்கக்கூடிய விஷயங்களில எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி தமிழகத்தினை வளப்படுத்துவதற்கும் தமிழகத்திற்கு ஜீவாதார உரிமைகளை இன்னும் மீட்டு வருவதற்கும் பெரும் சாத்தியமாக மாறும் என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது. சகோதரர் பேசும்போது சொன்னார் மதவாதம், அதனால் RSS. நான் சொல்கிறேன், தங்கத்தை தரமில்லை என்று சொல்வதற்கு முன்பு நாம் உரைகளாக வாழ்ந்து காட்ட வேண்டும். கம்யூனிஸ்டர்கள் அப்படி தான் வாழ்ந்து காட்டுவாங்க, எளிமையான எளிமை மாதிரியே இருப்பாங்க. மதவாதம் பேசக்கூடிய இதே ஹர்கிஜன் சிங் சுஜித் கடைசி வரையும் டர்பன் தான் கட்டியிருந்தார். மதவாதம் இல்லைன்னு கல்டியா போட்டாரு, சொல்லுங்க பாப்போம்.
என்ன சொல்ல வரேன்னா, அதாவது தன் மதத்தின் மீது தலையில தூக்கி வச்சுட்டு சொன்னது மத வெறியர்கள் வேறு, மத வெறியர்கள் வேறு, அந்த விஷயம் இதுதான் பிரச்சனையே. அண்ணாதிமுகங்கிற ஒரு சிறந்த கட்சி, அதனுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் சொல்றேன். இருங்க இருங்க இருங்க, என்ன பேசுறாரு? ஒன்னு பேச விடுங்க, நான் பேசுறேன். யாருக்கு வாதாடிட்டு இருக்கீங்க? இந்த வாதாடம் தான் இனிமேல் கடத்துல தொடர போகுது. யாரு யாருக்கு காவடி தூக்க போறீங்க? நான் பேச சொல்லுங்க, நான் பேச முடிஞ்சு நீங்க யாருக்கு நீங்க வேணும் காவடி தூக்குங்க. இல்ல இல்ல, இந்த இந்த வாதம் எவ்வளவு மிகச்சிறந்த பேச்சாளர்கள் யாருக்கு போய் பேச போறாங்க? மதவாதம் என்கிற ஒரு போலியான விஷயத்தை நீங்க வெகுகாலமா ஒரு கட்சி மீதே சுமத்தி நான் கேட்கிறேன். மதவாதம் இதுதான் சார், தேர்தல் களத்தில் தயாராயிட்டாங்க, இனிமேல் கொள்கை விவாதம் அல்ல. இந்த தேர்தல் களத்தில் இவங்க என்ன முன்வைக்க போறாங்க இதை தான் நம்ம பேச முடிச்சோம். மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில முஸ்லீம் லீக் இருக்கும், கிறிஸ்தவ மதத்திற்கு எஸ்ரா சர்க்குணம் இருப்பாரு, இவரெல்லாம் மத சார்பற்றவர்களா? நான் கேட்கிறேன், இவர்கள் பேசக்கூடிய கூட்டங்களை போய் பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அதனால இந்த ஒரே விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியை தனிமைப்படுத்தி அதனை ஒரு தீண்டத்தகாத இயக்கமாக மாற்றி கூட்டணிக்கு குறைபாடு சொல்வதற்கு ஈடுபடாது. ஒன்று. இன்னொன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அவர்கள் நிர்வாகத்தின் மீதான குறைபாட்டுகளை அழுத்தித்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் பையன் படிக்கலைன்னு சொன்னால் பல பேர் பத்து அப்பாக்களில் பல தரம் இருக்கும். அன்பா சொல்கிற அப்பா இருப்பார், அதட்டி சொல்கிற அப்பா இருப்பார், கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அப்பா இருப்பார். நோக்கம் அவர் நல்லா படிக்கணுன்றது. அது மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிலே குறைகளை சொல்கின்ற பல பல வழிகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடப்பது தேசத்திற்கு நாட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு செலுத்துவதற்கு மிகப்பெரும் வாய்ப்பாக இந்த சின்ன கட்சிகளுக்கு வாய்ப்பு தான் இந்த கூட்டணிங்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் வெற்றியை முழுமையாக பெறுவதற்கு மத்திய தமிழகத்திலிருந்து 39 தொகுதிகளையும் வென்றெடுப்பதற்கு ஒரு மெகா கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம். அதை கண்டு இவர்களுக்கு பதற்றம், பயம், வெற்றி பெறக்கூடிய கூட்டணி என்ற ஒரே காரணத்தால் தான் இந்த விமர்சனங்கள், வேற ஒரு காரணமும் கிடையாது. அதனால இதில் வந்து கொள்கை என்றெல்லாம் வச்சுக்கிட்டு அளந்து விட்டு பேசுனா எல்லாருக்குமே கொள்கை நோஸ்டாக் ஆகி போச்சு. அதுதான் உண்மை. கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் உண்டா? நீங்கள் விமர்சிக்காத விமர்சனங்களா சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்காத விமர்சனமா? பாமா இது மதிமுக விமர்சிக்காத விமர்சனமா? இன்னொன்று சொன்னேன், நேற்று வரை என் முந்தானது விமர்சனம் ஒத்துக்குறீங்களா? பாராளுமன்றத்துல தமிழகத்தினுடைய உரிமை இன்றும் பேசுவோம், நாளையும் பேசுவோம், அதுல தப்பு கிடையாது. உரிமை கூட அவர் மதவாதம்னு சொல்லி பேசல, நீங்க விமர்சனங்களை பண்ணிக்கல. கம்யூனிஸ்ட் மேடையில் என்ன பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகளுக்கு எப்பொழுதுமே இவர்கள் எந்த கட்சி ஆட்சி போக வேண்டும் என்று போராட்டம் நடத்தவில்லை. சொல்லுங்க பாப்பா, அண்ணா ஆட்சிக்கு எதிராக நடத்தினாங்க, எந்த கட்சி ஆட்சியை நீக்க வேண்டும் என்று இவர்கள் போராட்டம் நடத்தவில்லை. இதுதான் இப்போ அவருடைய வாதங்கள் யாருக்கான வாதங்களாக, யாருடைய வாதங்களாக மாறிடுச்சுங்கிறத நாங்க ரொம்ப நாளா சொல்றோம். நீங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியோட அணி அமைக்காதீர்கள், நீங்க கூட்டணி வச்சுக்காதீங்கன்னு மட்டும் சொல்லல, கூட்டணி வைத்த பிறகு அவர்களை எதற்கெல்லாம் நியாயப்படுத்துவீர்கள்ங்கிறதான் பிரச்சனை. இதே அதிமுக அரசாங்கம் பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்கலன்னா அவங்களோட நீங்க போய் சேர போறீங்களா? அப்படி இல்ல, இது அது இல்ல கேள்வி, கேள்வி அது இல்ல. யார இந்த நாட்டை ஆள்றாம்னு காட்டுறீங்கிறதுதான் கேள்வியை தவிர, இவர்கள் மீதான விமர்சனத்தை நாங்க வச்சுட்டு தான் இருக்க போறோம். இவங்க மீதான விமர்சனம் என்பது ஏதோ காற்றில் இருந்து வருவதல்ல. அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, எதிர் விமர்சனங்களை எதிர்கொண்டுதான் ஆகணும். மக்கள் மக்கள் நலன் என்று முன்வைத்து கொள்கைகளை உருவாக்கி போராடமில்லை, அவர்களே முன்வைத்த கொள்கைகளுக்கு எதிராக அவர்களே செயல்படும் பொழுது விமர்சனம் கூடுதலாக தான் இருக்கும். நீட்டு வேண்டாம்னு மசோதா போட்டு அமைச்சது வேற யாரும் கிடையாது, இதே ஆட்சி தான். ஆனா இதே ஆட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைத்து மீண்டும் அவர் ஆளுகைக்கு வரணும்னு சொல்றாங்க, அத பேசித்தான் திமுக கொண்டு வந்தது. திமுக காங்கிரஸ் எங்க போவீங்களா? அதுக்குள்ள போவமே, இல்ல அதுக்குள்ள போவமே. நான் என்ன கேக்குறேன், நீங்க விமர்சிக்கிறதோட உங்க விலை தருவது நாங்க எங்க கடமை? தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்ல. நீட் இந்தியா முழுக்க இருக்கா இல்ல? இந்தியாவிலேயே நீட்ல வந்து 1700 மாணவர்கள் வெற்றி பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்?
தமிழ்நாடு அரசு எடுத்த முனைப்பான நடவடிக்கை. தமிழக தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளிகளில் படிச்சவங்க எத்தனை பேர்? வேறு புள்ளி. கேரளா கம்யூனிஸ்ட் நீட்டுக்கு என்ன நிலை? அதுதான் சொல்றேன் நான். நீ கேரளா கம்யூனிஸ்ட் இல்ல, தமிழ்நாட்டுல எத்தனை மருத்துவ கல்லூரி இருக்கு? தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை பாதுகாக்கிறதுக்காக தான் பேசுறவங்க ரொம்ப சுலபமா திசை திருப்ப முடியும். கேரளா கம்யூனிஸ்ட் நீட்டுக்கு ஆதரவா? ஆதரவு இல்லையா? கேரளா கம்யூனிஸ்டுகளுக்கு கேரளத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க, ஊருக்கு ஒரு வேஷம் கட்டுவீங்க. தமிழ்நாடு வேறுபட்டது, ஊருக்கு வேஷம் கட்டுறதா கம்யூனிஸ்ட்? வேறுபட்டது தமிழ்நாட்டுக்கு தான் தேவை. கம்யூனிஸ்ட் ஊருக்கு ஒரு வேஷம் கட்டுபவர்கள். கொள்கை என்று பேசுவதற்கு, கொள்கை என்று பேசுவதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாம் கூட கிடையாது. மாநில சுயாட்சி பத்தி எதுக்கு பேசுறோம்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சூழல், ஒவ்வொரு அரசியல் தான். ஒரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கட்சி பேசக்கூடாது என்று சொன்னால், இருக்கக்கூடிய மக்கள் அனைவரிலும் ஒரு மக்கள் பிரிவினருக்கு மட்டுமா பேசக்கூடியது மட்டும் நியாயமாயிடுமா? அப்படி இல்ல. இந்த வன்மம் தேவைதான், இந்த வன்மம் தான் பாத்தீங்களா? நடுநிலையாளர்கள் தெரியும், நடுநிலையாளன் கிடையாது, நான் பணநிலையாளன் கிடையாது. நான் பேசுறது யதார்த்தத்திலிருந்து எழுப்பின ஒரு கேள்வி. வேஷம் இடுபவர்கள் அந்த இடத்தில் சிந்தன் சொல்லக்கூடிய பதிலை வெளியே வரவிடாமல் நீங்க தொடர்ந்து பேசுறீங்க அப்படின்னம்னா, நீங்க என்ன நாணயவாதி? நான் சொல்ல கட்சியின் பேரை கூட உச்சரிக்க தயங்கிய கட்சியின் பேரை அவர் பேசி முடிச்சிருக்கோம். பேசி முடிச்சிருக்கோம். அவசியமே இல்ல. அழிப்பை நியாயப்படுத்தி சப்போர்ட் பண்ண திமுக சொல்ல முடியாத ஒரு ஐயநாதன் அவர்கள் நாணயத்தை பேசுவதற்கு என்ன என்ன அருகதை இருக்கு? இந்த மாதிரி இந்த தடுமாற்றம் என்பது அவர்கள் சந்திக்க வேண்டியது சந்திக்கின்றார்கள். அவர்கள் அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. நான் சொல்ல வர்றது அவர் என்ன சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய நிலையும் கேரளாவுடைய நிலையும், தமிழ்நாட்டில் அதிகபட்ச மெடிக்கல் மருத்துவ கல்லூரிகள் இருக்குது அப்படின்ற இடத்துல இந்த மாநிலத்தினுடைய மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு வரும்போது அந்த நியாயத்தை ஏற்றுக்கொண்டு எதிர்ப்பது இங்க இருக்கக்கூடிய இடது கம்யூனிஸ்டுக்கு என்ன குறைபாடு? அதிகபட்சம் அதிகபட்சமா நீர் வளம் கொண்டிருக்கக்கூடிய கேரளா தான் தண்ணீருக்காக தத்தளிக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒரு அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது நீட் கொண்டு வர முயற்சித்தார்கள். அப்ப முடியாதுன்னு சொன்னது, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இந்த பாராளுமன்றத்தில் 2014-2019 நடுவில் நீட் விலக்கு வேண்டி பாராளுமன்றத்திலும் அங்கே வந்து அமைச்சர்களையும் பார்த்து, ஜே பி நட்டாவையும் பார்த்து அழுத்தம் கொடுத்த ஒரு முக்கியமான பிரதிநிதி எம்பி வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இதை அங்கீகரிச்சாங்களா? இதை எதுவும் சொல்லாம ஏதோ இது என்ன போரா போக்கில வந்து அது இல்ல. 2004 முல்லை பெரியார் பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டா, இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு என்ன? வெளிப்படையா நீங்க கேளுங்க, நான் வெளிப்படையா பதில் சொல்லதான் போறோம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்கிறது, அங்கே அரசியல் நடத்தித்தாகணும், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் முல்லை பெரியார் பிரச்சனையில் நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்குவோம் என்று நிலைப்பாட்டை அறிவித்தது பினராயி விஜயனோட அரசு. இன்றைக்கு கூட நீதிமன்றத்தில் கேரள அரசை கூப்பிட்டு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கும் பொழுது, தமிழ்நாட்டுடைய அனுமதியோ ஒப்புதலோ இல்லாமல் எந்த வேலையும் தொடங்க மாட்டோங்கிற நிலைப்பாட்டை கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி அஃபீஷியலாக தான் டிக்ளேர் பண்ணுது முல்லை பெரியார் விஷயத்தில் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். இல்லை உயரத்தை அதிகரிக்கணும்னா மீண்டும் நீதிமன்றத்துக்கு தான் போகணும், போகிறதுக்கு ரெடியாகவும் இருக்கிறாங்க. இப்போ அது இல்லை பிரச்சனை. இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனையை எடுத்து நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டுடைய கொள்கை வழியை தீர்மானிக்கிறது தானே நாடாளுமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், ஏன்னா களம் வேறு. ஆனால் எந்த அரசியலை முன்னிறுத்த போகிறோம் அதுதான் கேள்வி. இப்போ நாங்கள் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி போராடலை, இந்த தேர்தலை சந்திக்க போறது இல்ல. எங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க இது என்ன தேர்தல் முறையோ நிறைவு கருத்தே இதுதான். இன்றைக்கு நிலவக்கூடிய தேர்தல் முறை என்ன? இந்தியாவுடைய ஜனநாயக அடிப்படை என்ன? நாம நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் வாக்களிக்கிறோம், கட்சிகளுக்கு தான் வாக்களிக்கிறோம்.
வாக்களித்த பிறகு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை ஒருவர் பெறுகிறாரோ அவர்தான் பிரதமராக முடியும். ஆனா அதை மாற்றி ஒரு தனிப்பட்ட நபரை பொம்மையை விற்கிற மாதிரி இந்த நாட்டில் வித்து ஏமாத்திருக்காங்க. 31% வாக்கு வாங்கியவர்கள் 61% எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கு பிரதமராக இருந்து அனைத்து முடிவுகளும் எடுக்கிறாங்க. ஒரு நொடியில செல்லா நோட் அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. இது போன்ற எதேச்சதிகாரமான போக்குக்கு எதிரான அரசியலை முன்வைக்கணும்னா இந்த அமைப்பு முறைக்கு உட்பட்டு எந்த அரசியலை பண்ணுமோ அந்த அரசியல தான் பண்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்க தான் நாங்க போக கேட்கணும். பிரதமர் ஒருவரை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது வந்து இந்த 5 வருடங்களுக்கு முன்னால புதிதாக தோன்றிய ஒன்று அல்ல. அதை வந்து பல 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 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி செய்திருக்குது. அதனால அது ஒரு அது வந்து இடதுசாரிகளுடைய நிலை வந்து தேர்தலை பிரதமரை முன்னிறுத்துறது அல்ல என்றனா பிரதமரை முன்னிறுத்துகின்ற ஒரு அணியில் அங்கமாக இருப்பது இடதுசாரிகளுடைய பணியா? அது எல்லாவற்றையும் முடிவெடுக்கிற இடத்துல என்ன இருக்கிறோமோ அதுதான் செய்ய முடியும். இது வேறு பதில். அந்த அந்த அணி எல்லா பிரதமரை முன்னிறுத்துகின்ற அணியில அங்கமாக தான் இருக்கிறீங்க நீங்க. பாராளுமன்ற கட்சி இந்த கூட்டணி நிலைப்பாட்டில் கொள்கையை கைவிடவில்லை. இது வெற்றி கூட்டணியாக வரும் என உறுதியாக நம்புகிறது. நீட் விஷயம் அந்த 10 கோரிக்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியின் மூலம் கண்டிப்பாக தமிழ் நலனுக்காக நடைமுறைப்படுத்தும். உங்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒரே ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. மருத்துவர் அன்புநாமாஸ் ஒரு மிக ஒரு நீண்ட பிரஸ் மீட்ல ஒன்று சொன்னாங்க. 2000 வரைக்கும் புகையிலைக்கு எதிர்த்து குட்கா அதுக்கு எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திய மருத்துவர் அன்புமிதாம் தாஸ் இந்திய சுகாதாரத்துறை அமைச்சராக வந்தவுடன் ஒரே ஒரு கையெழுத்தில் சட்டம் இயற்றி பொது வெளியில் புகையிலை பிடிப்பதை தடுத்து நிறுத்தினது. 108 கொண்டு வந்ததெல்லாம் வந்து அதிகாரம் போய் செய்ய முடியுது. இந்தியா முழுவதும் செய்ய முடியுது. என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அதிமுக பாமக போன்ற இயக்கங்களை ஒன்றுபடுத்தி அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த விஷயம்தான். அந்த தன்னிலையிலிருந்து தாழ்ந்ததில்ல, தன்னிலையிலிருந்து தன் கொள்கையிலிருந்து ஒரு சின்ன மாற்றத்தை சரி செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து தமிழகத்தினுடைய நலன் பயக்கக்கூடிய விஷயமாக தான் மாறும். கடந்த காலத்தில் நிறைய விஷயங்களை வெற்றி கொண்டிருக்கிறோம். நீர்நிலைகளை தூர்வாரியது முதல், நீராபானம் கொண்டு வந்தது முதல், காவிரி விளக்கு விவகாரத்திலிருந்து ஜல்லிக்கட்டிலிருந்து எய்ம்ஸிலிருந்து மீத்தேனிலிருந்து ஸ்டெர்லைட் வரையும் எத்தனையோ விஷயங்களுக்கு பிரச்சனைகளின் காலமாக இருந்த தமிழகத்தை தீர்வுகளின் காலமாக எடப்பாடியாருடைய அரசு OPS அவருடைய இணைகரத்து அரசு மாற்றியிருக்கிறது. இந்த வெற்றியை இன்னும் கூடுதல் படுத்துவதற்கு நல்ல நோக்கம் தொலைநோக்கம் கொண்ட அன்புமணி ராமதாஸ் போன்ற ஒரு இளைஞர்களுடைய பங்களிப்பையும் பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் இந்திய அரசுகளை தீர்மானிக்கக்கூடிய தமிழகத்தை உருவாக்குகின்ற நல்ல நோக்கம் தகவல் கருதுறேன். இது வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, பிரதிநிதித்துவ ஜனநாயகம், பார்ட்டி டெமோக்ரஸி கிடையாது. இதில் இந்த ஜனநாயகத்தை பணநாயகம் கபலீகரம் பண்ணக்கூடிய தேர்தல் இது. இதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதியை கட்சி என்கின்ற பார்வைகளையெல்லாம் தாண்டி, கூட்டணி என்கின்ற பார்வைகளெல்லாம் தாண்டி, உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அதுதான் இந்திய மக்கள் இந்த கணத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரே இலக்கு. இந்த அமர்வில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.